ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் அழகான பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு வேர்க்கடையில் வறுத்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன். அது மிக்சி சாரில் சேர்த்துருக்கோங்க. அதிலே நம்ம 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், முழு வேர்க்கடலை. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இது போல் செய்து பாருங்கள், அது கடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரெடிமேட் அரிசி மாவு தாங்க இது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம சுட சுட தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்பூனாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசறி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு கப்பு ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம உள்ள பூரணத்துவை வச்சிடலாம். இது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதில் நல்லா டிப் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் நல்லா வருங்க. பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே இதே போல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்து வந்துடுங்க, இது ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. செம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. பார்க்கவும் டேஸ்டியாக இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. எனக்கு வேர்க்கடலை செய்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவலுக்கு கூட செஞ்சு இதை சூப்பராக அசத்துங்க உங்கள் வீட்டில். இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்ள பூரணத்தோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ